பேடிஎம்மோட பேன் சம்பந்தமா இன்னுமே நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குது. அதெல்லாம் கிளியர் பண்ற மாதிரி ஆர்பிஐ அபிஷியலா எஃப்ஏக்யூ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல நிறைய விஷயங்களை வந்து கவர் பண்ணிட்டாங்க. அது போக பேடிஎம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இதெல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன, பேடிஎம் பேன் பண்ணது வந்து பிப்ரவரி 29 அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பேடிஎம் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். பட் இப்போ அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 15 வரைக்கும் பேடிஎம் வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஆர்பிஐ அந்த எஃப்ஏக்யூல என்ன மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத 1 by 1 பார்ப்போம். முதல்ல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய க்வெஸ்சன் என்ன, நான் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட் இல்லைனா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஏதோ ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கிறேன், என்னோட அக்கௌண்ட்டை மார்ச் 15 அப்புறம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டை மார்ச் 15 அப்புறமும் யூஸ் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய அக்கௌண்ட்ல ஏதாவது பணம் இருந்தது அப்படின்னா அந்த பணத்தை வித்ரா பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் மார்ச் 15 அப்புறம் நீங்க அதுல டெபாசிட் பண்ணவே முடியாது. அதனால பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நீங்க பணத்தை எடுத்துக்க முடியும். பட் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிறது நல்லது. அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்ககிட்ட டெபிட் கார்டு இருக்கு அப்படின்னாலுமே மார்ச் 15 அப்புறமும் உங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸை யூஸ் பண்றதுக்காக மட்டும் அந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டும் யூஸ் ஆகாது, டெபிட் கார்டும் யூஸ் ஆகாது. மார்ச் 15 அப்புறம் உங்களுடைய பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல எந்த ஒரு டெபாசிட்டும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுடைய கார்டு பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாமே வேஸ்ட் தான், யூஸ் ஆகாது. ஆனா இப்போ நீங்க பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல இருந்து ஒரு பேமெண்ட் பண்றீங்க, அந்த பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, அது வந்து உங்களுக்கு திருப்பி வரணும், இல்ல ஏதாவது ஒரு கேஷ்பேக் வரணும், இல்ல ஏதாவது நீங்க ரிட்டர்ன் பண்ண பொருளோட ரீஃபண்ட் வரணும், இந்த அமௌண்ட் வந்து மார்ச் 15 வரைக்கும் வரல, அதுக்கப்புறமா அது கிரெடிட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான பேமெண்ட் மட்டும் உங்களுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால மட்டும்தான் மார்ச் 15 அப்புறம் டெபாசிட் பண்ண முடியாதே தவிர ரீஃபண்ட் கேஷ்பேக் இது மட்டும் மார்ச் 15 அப்புறமும் கிரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் பேடிஎம்ல லோன் வாங்கியிருக்காங்க. இந்த லோனுக்கான இஎம்ஐ அமௌண்ட் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல இருந்து தான் போகுது, அதுல தான் இது வரைக்கும் கட்டிட்டு இருப்பீங்க. இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்க, மார்ச் 15 அப்புறம் பேடிஎமோட பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆகாது, அதனால நீங்க அதுல பணம் டெபாசிட் பண்ண முடியாது, அதுல இருந்தும் உங்களுடைய லோனுக்கான அமௌண்ட் போகாது. ஒருவேளை பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பேலன்ஸை வந்து இஎம்ஐக்கு எடுத்துக்கிடுவாங்க. பட் டெபாசிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதுல பேலன்ஸ் இருக்காது. அதனால நீங்க உங்களுடைய லோன் அக்கௌண்ட்டுக்கு இஎம்ஐ டெபிட் பண்ற பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து வேற ஒரு அக்கௌண்ட்டை இப்போவே சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட். இதே மாதிரி வாலெட்லயும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். வாலெட்டும் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் மாதிரியே தான், அதுக்கு என்னென்ன சொன்னோ அதே தான் வாலெட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும். வாலெட்டுமே மார்ச் 15 அப்புறம் ஒர்க் ஆகாது. வாலெட்ல ஒருவேளை பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பேலன்ஸை நீங்க மார்ச் 15 அப்புறம் கூட வித்ட்ரா பண்ணிக்க முடியும். பட் மார்ச் 15 அப்புறம் எந்த ஒரு அமௌண்ட்டுமே வாலெட்ல ஆட் பண்ண முடியாது. வாலெட்ல இருந்து ஏதாவது நீங்க சர்வீஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா பே பண்ற மாதிரி இல்ல ஏதாவது செட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை இமீடியட்டா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா 15 அப்புறம் வாலெட்ல டெபாசிட் பண்றதுக்காக அதை எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபாஸ்டாக் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் அப்படின்னா பேடிஎம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்க வேற பேங்கோட டைப் பண்ணிடுவோம், அதனால ஃபாஸ்டாக் யூஸ் பண்றதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேடிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தான் நம்ம வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபாஸ்டாக வந்து நீங்கள் பேடிஎம்ல யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபாஸ்டாக் வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அண்ட் வாலெட் இது ரெண்டுலையும் தான் லிங்க் ஆகி அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதனால மார்ச் 15 அப்புறம் உங்களுடைய ஃபாஸ்டாகை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஃபாஸ்டாக் வந்து மார்ச் 15 அப்புறம் ரீசார்ஜ் பண்ண முடியாது. அதில் ஏதாவது ஒரு வேளை பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பேலன்ஸு காலியாகிற வரைக்கும் நீங்கள் அந்த ஃபாஸ்டாகை யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால நீங்கள் பேடிஎம்ல ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக இருக்கக்கூடிய பேலன்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு வேறொரு கம்பெனியில ஃபாஸ்டாக் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க, அதுதான் ரொம்பவே பெஸ்ட். அடுத்து இந்த டவுட் தான் நிறைய பேருக்கு இருக்கும். பேடிஎம்மோட QR கோட், சவுண்ட் பாக்ஸ், POS மெஷின் இதெல்லாமே நிறைய இடங்கள்ல பாத்துறோம். ஏன்னா பேடிஎம்மில் பெறப்பட்ட தொகை, பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் அப்படினு சொல்லி நிறைய இடங்கள்ல கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா இதெல்லாமே பேடிஎம் பேமெண்ட் பேங்கோட லிங்க் பண்ணியிருந்தா ஒர்க் ஆகாது, பட் அதர் பேங்கோட லிங்க் பண்ணியிருந்தா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. அதுக்குமே பேடிஎம் தரப்புல இருந்து ஒரு ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. இம்மீடியட்டாக அவங்க வேற பேங்கோட டைஅப் பண்ணுறாங்க. அதாவது ஆக்சிஸ் பேங்கோட டைஅப் பண்ணி அதுக்கான நோடல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. அதை ஸ்டார்ட் பண்ணி அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. ஆர்பிஐயும் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, வேற பேங்கோட நம்ம லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாமே ஒர்க் ஆகும் அப்படிங்கிறனால அதனால QR கோட், சவுண்ட் பாக்ஸ், POS மிஷின் இதெல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் கடைசியாக ஒரு சிலர் இந்த கேள்வியும் கேட்டிருந்தீங்க, என்னுடைய பேடிஎம் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதில் என்னோட பேலன்ஸ் இருக்கு, அந்த பேலன்ஸை நான் எடுக்க முடியுமா?
அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிஐ இதுக்குமே விளக்கம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட் வந்து பேடிஎம் பாலிசியை வயலேட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான பேலன்ஸை ரீஃபண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஒருவேளை நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட் லா இல்லைனா ஆர்பிஐ பாலிசியை ஏதாவது வயலேட் பண்ணி அதுக்காக ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது கவர்மெண்ட் ஆர்டரை பொறுத்து தான் உங்களுடைய பேலன்ஸை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ நீங்கள் பேடிஎம் பாலிசியை வயலேட் பண்ணிங்களா இல்லை ஆர்பிஐ பாலிசியை வயலேட் பண்ணிங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். பேடிஎம் பாலிசினா உங்களுடைய பணம் உங்களுக்கே திரும்ப வந்துடும். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வாலெட் இது ரெண்டுமே யூஸ் பண்ண முடியாது, டெபாசிட்டும் பண்ண முடியாது, பணம் ஏதாவது இருந்தால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஃபாஸ்டாக் வந்து யூஸ் பண்ண முடியாது, அதனால நீங்கள் இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லோனோட இஎம்ஐ டெபிட் ஆகிற அக்கௌண்ட் வந்து இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது போக பேடிஎம்மே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஆக்சிஸ் பேங்கோட டைஅப் பண்ணி அதுக்காக நோடல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராசஸ்மே போயிட்டு இருக்குது. பட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மார்ச் 15 அப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்தாலுமே நம்மளுடைய பணத்தை சேவ் பண்ணுறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. இது தவிர்த்து உங்களுக்கு நிறைய ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுறேன்.